காங்கிரஸ் ஆட்சியை கவிக்கிறதுக்காக மாற்றுக் கட்சியினர் உங்களிடத்தில் பேரம் பேசினாங்கன்னு ஒரு பெரிய தகவல் பரவிட்டு வருது அது உண்மைங்களா நீங்கள் கடந்த ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகளை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் சாரையா வடிகால் வாரியத்தில் சேர்மனாக இருந்தீங்க அங்கே நிறைய காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை ஏன் நீங்கள் நிரப்பலை புதுவையில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு உங்கள் காங்கிரஸ் அரசு சட்டமன்றத்தில் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களா உங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்து மீது மக்களுக்கு பேர் அதிருப்தி இருக்குது நீங்கள் வேலை வாய்ப்பில் எதுவும் செய்யலை நலத்திட்டங்கள் எதுவும் செய்யலைன்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க வணக்கம் இது உங்கள் தமிழ் பிளாக் லைட் யூடியூப் சேனல் நம்ம ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் நாமல் சந்தியிருக்கும் விருந்தினர் நெட்டப்பாக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயவேணி வெங்கடேசன் அவர்கள் வணக்கமா நம்ம தொகுதி மக்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கோம் கேட்கலாங்களா கேட்கலாம் இப்போ காங்கிரஸ் ஆட்சியை கவிக்கிறதுக்காக மாற்றுக் கட்சியினர் உங்களிடத்தில் பேரம் பேசுனாங்கன்னு ஒரு பெரிய தகவல் பரவிட்டு வருது அது உண்மைங்களா அது அனைத்தும் உண்மை எப்படின்னு சொன்னால் எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு நீங்கள் எங்கள் கூட ஒத்துழைக்கணும் நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓட்டே போய் கேட்க தேவையில்ல நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் நீங்கள் ஆட்சியை கழிச்சிடுங்க அப்படின்ட்டு எங்கிட்ட வந்து நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அதில் வந்து குறியாக இருந்துட்டோம் எப்படின்னு கேட்டால் தொகுதி மக்கள் வந்து நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க நம்மளை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் விவி ஐயா எனக்கு வந்து அம்மா சோனியா அம்மாவும் ராகுல் தலைவரும் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் ஒருபொழுதும் கலகப்படுத்த விரும்பலை நாங்கள் எங்கள் கட்சிக்கும் எனக்கு வாக்களித்த என்னுடைய தொகுதி மக்களுக்கும் என்றும் உண்மை உள்ளவளாக இருப்பேன் என்று நான் அதெல்லாம் சரிவராது எப்படியா இருந்தாலும் உயிர் போனாலும் காங்கிரஸுக்காக தான் உயிர் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கரெக்டாக நின்றுட்டோம் நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகளை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய தொகுதி மக்களுக்கு இந்த ஐந்தாண்டு இந்த ஐந்தாண்டு காலமாக சாலை வசதி நல்ல குடிநீர் வசதி மின்சார வசதி அது மட்டும் இல்லாமல் கொரோனா பேரிடர் வந்தது அதில் வந்துட்டு முதல் 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 கபசூரா குடிநீர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போய் சேரணுன்னு சொல்லிட்டு எங்களுடைய சொந்த செலவில் வாங்கி கொடுத்தோம் என்னுடைய தொகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்டவருக்கு வீட்டு லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம் குடிசை மாற்று வாரியம் மூலமாக எஸ்சி மக்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் லோனு ஒரு ஐநூறு பேருக்கு குறையாமல் அந்த லோன் வாங்கி கொடுத்துருக்குறோம் என்னுடைய தொகுதி மக்களுக்கு நானூறு பேருக்கு குறையாமல் முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எங்களுடைய ஆட்சி காலத்தில் விதவை தாய்மார்கள் விண்ணப்பித்த அனைவருக்கும் விதவை பென்ஷன் வாங்கி கொடுத்தோம் மற்றும் ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர வண்டி உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நலிவுற்ற பிரிவினருக்கு மேளம் நாதஸ்வரம் பாக்ஸு முடித்திருத்தும் கருவி இவ்வளவும் வாங்கி கொடுத்துருக்குறோம் நீண்ட காலமாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் ஒரு தாலுகா ஆஃபீஸ் இல்லாமல் மக்கள் வந்து எவ்வளோ அவதிப்பட்டாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சர்டிஃபிகேட்டு கையெழுத்து வாங்க போனால் அதுக்கு வந்து மூணு நாள் ஆவருது அதுக்கு எத்தனை பஸ் மாதிரி போகிறாங்கன்ற அவல நிலையும் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஓட்டு சேகரிக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மக்களுக்கு சொன்னது என்னன்னா நாங்கள் வந்த உடனேயே துணை வட்டாட்சி அல அலுவலகம் அமைச்சு கொடுப்போம்னு சொன்னோம் எங்கள் மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த நிலை மாறணும்னு சொல்லி எங்கள் ஐயா அவருடைய ஆதரவோடு அந்த தாலுகா ஆஃபீஸை எங்களுடைய தொகுதியில் உள்ள நெட்டப்பாக்கத்தில் கொண்டு வந்து என்னுடைய மக்களுக்காக நல்ல பணியாற்றி இருக்கிறோம் நான் வந்து ஒரு பெண் எம்எல்ஏ எனக்கு நெட்டப்பாக்கம் தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க இப்போ எங்கள் நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருந்து பாகூர் போய் படிக்கணுன்னா ஒரு பஸ் மாதிரி தான் போயிட்டு படிக்கணும் இதுக்கு வந்து தொடர்ச்சியாக பஸ் வசதி கிடையாது இதே தொகு இதே நிலமை தான் என்னுடைய தொகுதியிலும் இருந்தது இதனால் பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ பாதித்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க என் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப க கஷ்டமாக இருக்குது சரியான ஒத்துழைப்பு என் பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி எங்கள் ஐயா கிட்டேயும் எங்கிட்டையும் வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் போயிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்தை எங்கள் முதலமைச்சரை தலைமையாக கொண்டு நான் போயிட்டு பேசி என்னுடைய பிள்ளைங்க வந்து பத்தாவதோடு முடிச்சிடக்கூடாது இது வந்து மதுகடிப்பட்டுக்கு நெட்டப்பாக்கம் இதை மாதிரி வந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுன்ட்டு ஒரு மகளிராக இருக்கிற எனக்கு தெரியும் அதனால் எங்கள் ஐயாவோடைய சப்போர்ட்டோட பிள்ளைங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஐயா வீட்டுக்கு பக்கத்துலையே என்னுடைய பிள்ளைங்களுக்கு லேடிஸ் பிள்ளைங்களுக்கு நான் வசதி பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ அவங்க சந்தோஷமாக பதினொன்றாவது பன்னெண்டாவது மடுகரையிலே படிக்கிறாங்க அது மகளிராக இருக்கிற எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஈமச்சடங்கு உதவித்தொகை அனைத்து தரப்பு மக்களுக்கும் இறந்த உடனே கிடைக்கிறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வழிவகை பண்ணி கொடுத்தது சூரமங்கலத்துலேயும் ஏரிப்பாக்கத்துலேயும் இலவசமான பட்டா வழங்கி இருக்கிறோம் விடுபட்டவங்களுக்கு வெகு விரைவில் மணப்பட்டா வழங்குறதுக்கு வழிவகை செய்வோம் எனது தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் விளையாட்டுக்காக வந்து கேட்குறவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நீங்கள் சாரையா வடிகால் வாரியத்தில் சேர்மனாக இருந்தீங்க அங்கே நிறைய காலி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை ஏன் நீங்கள் நிரப்பலை நிரப்புறதுக்காக நடவடிக்கை எடுத்து ரெண்டரை கோடி ரூபாயில் பிளான்ட்டு ஒன்று பெட் பாட்டல் பிளான்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக நடவடிக்கை எடுத்து கலால் துறை மூலமாக கவர்னருக்கு ஒப்புதல் அனுப்பினோம் அந்த ஒப்புதலுக்கு கையெழுத்து விடாமல் கிடப்பில் வைத்து விட்டது கிடப்பில் போட்டதுனால நூற்றி ஐம்பது இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்றைக்கு பறிப்போய்விட்டது புதுவையில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு உங்கள் காங்கிரஸ் அரசு சட்டமன்றத்தில் என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களா இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு கோப்புகள் தயார் செய்து கவர்னரு கவர்னருடைய பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் கவர்னர் என்பவர் மத்திய பிஜேபி அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டவர் இவர்களுடன் கூட்டு சேர்ந்து எதிர்க்கட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஏடிஎம்க்கு இவங்க அனைவரும் கூட்டு சேர்ந்து புதுவை மக்களுடைய இளைஞருடைய வாழ்வாதாரத்தையே ஐந்தாண்டு காலமாக சீர்குலைத்து விட்டார்கள் இவர்கள் பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்து காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றார்கள் உங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு பேர் அதிருப்தி இருக்குது நீங்கள் வேலை வாய்ப்பில் எதுவும் செய்யலை நலத்திட்டங்கள் எதுவும் செய்யலைன்ட்டு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க எங்களுடைய அரசாங்கம் புதுவை மக்களுடைய நலத்திட்ட வளர்ச்சிக்கான கோப்புகளை கவர்னர் கிரண்பேடிக்கு அனுப்பினோம் ஆனால் எந்த வளர்ச்சியினுடைய கோப்புகளையும் கையெழுத்து போடாமல் கிடப்பில் போட்டுவிட்டு கவர்னர் கிரண்பேடி அவர்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கான கோப்புகளை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் இதற்காக முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் கவர்னர் மாளிகையின் முன்பு ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் இரவு பகலாக தங்கி உண்ணாவிரதம் இருந்தோம் மற்றும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்திய வரலாற்றிலேயே முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீதியில் இறங்கி போராடிய சரித்திரமே இது இதுவரைக்கும் எங்கேயுமே கிடையாது நாங்கள் மக்களுடைய நலனுக்காக வீதியில் இறங்கியும் போராடினோம் அப்படியும் கிரண் அம்மையார் கிரண்பேடி அவர்களின் மனம் இறங்கவில்லை ஆனால் வட வட மாநிலத்தை சேர்ந்த மூன்று பேருக்கு மட்டும் பணி நிரந்தரம் செய்துவிட்டு கடைசி கையெழுத்தாக போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் கவர்னர் கிரண்பேடி அவர்கள் இந்த தேர்தலில் நம்ம தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள் விடுபட்ட அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வழிவகை செய்வேன் தொகுதியில் மையப்பட் மையப்படுத்தப்பட்ட பகுதியில் மகளிர் காவல் நிலையம் கொண்டு வர ஆவணை செய்வேன் அனைத்து சுகாதார நிலையத்துக்கும் மேம்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர ஆவணை செய்வேன் எனது தொகுதியில் இளைஞர்களுக்கு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வழிவகை செய்வேன் அங்கு பயிற்சிக்கூடம் அமைத்து தருவேன் அது மட்டுமின்றி படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக கோச்சிங் சென்டர் அமைத்து தருவேன் நமது தொகுதியில் மையப்பட்டு மையப்படுத்துள்ள பகுதிக்கு பாலிடெக்னிக் வருவதற்காக முயற்சி செய்வேன் எனது தொகுதியில் எங்களுடைய ஐயா விவிஆர் அவர்களுடைய ஆசி ஆசிர்வாதத்தோடு உலகத்தரம் வாய்ந்த தொழிற்சாலை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைத்து கொடுப்பேன் இதுவரை எனது தொகுதியை ஐந்தாண்டு காலங்கள் அமைதியாக கொண்டு சென்ற மாதிரி இனிமே இனிமே வரும் ஐந்தாண்டு காலமும் கொண்டு செல்வேன் ஆகவே சனாதான சக்தியை வேறருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற கை கைச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி